இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்துல நமக்கு மொத்தமாக 4 சனிக்கிழமைகள் வாய்த்திருக்கிறது. இந்த 4 சனிக்கிழமைகள்ல 2 சனிக்கிழமை அதி விசேஷமான சனிக்கிழமைகளாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த 4 சனிக்கிழமைகள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை 21/9/2024 நமக்கு வருது. இரண்டாவது சனிக்கிழமை 28/9/2024 வருது. அன்னைக்கு நமக்கு சிறப்பாக ஏகாதசியும் வருது. 5/10/2024 மூன்றாவது சனிக்கிழமையும், 4வது சனிக்கிழமை 12/10/2024 அதுதான் கடை சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி சனியாக நமக்கு அமைந்திருக்கிறது. அன்றைக்கு சிறப்புக்குரிய திருவோண நட்சத்திரமும் நமக்கு அமைந்திருக்கு. 4 சனிக்கிழமையுமே ரொம்ப விசேஷமானது. அதுல 2 சனிக்கிழமையில ஒன்னு ஏகாதசி இருக்கு, இன்னொன்னுல திருவோண நட்சத்திரம் இருக்கு. இது ரெண்டுமே பெருமாளோடு தொடர்புடையது. இந்த புரட்டாசி மாதம் புதனுடைய ஆதிக்கம் எப்படி அதிகமாக இருக்கிறதோ அது மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு வளங்களையும் நலன்களையும் தரக்கூடிய சனிக்கிழமை வழிபாடு அப்படிங்கறதும் மிக மேலோங்கிய வழிபாடாக நம்முடைய பெரியோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் மட்டுமல்லாது புதன்கிழமைகளிலேயும் நாம் இந்த புரட்டாசி மாதத்துல சிறப்பான வழிபாடுகளையும் செய்து கொள்ளலாம். ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதத்துல புதனுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கக்கூடிய கடவுளாகிய நாராயணரை நாம வழிபடக்கூடிய அந்த நாள் புதன்கிழமையாக இருக்கிற போதும் அதுவும் சிறப்புக்குரிய பலன் தரும். ஏன்னா புதனை தான் கலைக்காரகன், கல்விக்கு உரியவர் அப்படிலாம் நாம சொல்றோம். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயல்ல ஒரு நேர்த்தி இருக்கணும். அந்த நேர்த்தியும் அந்த அழகும் கலை நுணுக்கமும் இருந்தால்தான் அது கிடைக்கும். அப்ப அதை யார் நமக்கு தர்றா அப்படின்னா இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் தான் நமக்கு கொடுக்கிறார். கல்வியும் வேணும், ஞானமும் வேணும் இல்லையா? ரெண்டு நலன்களையும் நம்ம இந்த மாதத்தினுடைய வழிபாடுகள்ல கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும். குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கும், நமக்கு செல்வம் நம்முடைய வீட்டிலேயே நிரந்தரமாக நல்ல செல்வமாக தங்கி இருப்பதற்கும், அதே மாதிரி மகாலட்சுமியினுடைய அருளால சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கும் இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையிலையும் சனிக்கிழமைகளிலையும் விசேஷமாக வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், அம்மா எங்களால வாரத்துல ஒரு நாள் அப்படிங்கறத ஒதுக்கி சாமி கும்பிடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, 2-3 நாள்லாம் எங்களால செய்ய முடியுமா தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் 4 அற்புதமான சனிக்கிழமைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் அடுத்தடுத்த பதிவுகளாக எந்தெந்த சனிக்கிழமைகள்ல என்னென்ன வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அதனால தளிகை இடணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு எது சௌகரியமானது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. பொதுவா 1-4 தளிகை இடக்கூடியதாக பலருக்கும் ஒரு வழக்கம் இருக்கு. வாய்ப்பு இல்லைங்கிறவங்க நடுவுல 2 நாளும் பண்ணிக்கலாம், 3வது வாரமும் பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனை நமக்கு கிடையாது. அதனால உங்களுடைய சௌகரியம் என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துக்கோங்க. இந்த வழிபாட்டு முறைகள்ல இதுதான் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கறதும் கிடையாது. நமக்கு எது முடியுமோ அதை செய்து நம்ம பெருமாளை வழிபாடு பண்ணலாம். இந்த புரட்டாசி மாதத்துல சைவம் மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு. நான் நிறையவே இதுக்கு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். புரட்டாசி மாதம் நம்முடைய உடல் ரீதியாக ஜீரணிப்பதற்கு கடினமாக இருக்கக்கூடிய மாதம். அதனால எளிமையான உணவுகளா எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஜீரண சக்தி அப்படிங்கிறது கிடைக்கும். உடம்பு நல்லா இருந்தா தானேங்க நம்ம மனசு நல்லா இருக்கும், நம்முடைய வேலைகள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதனால்தான் அந்த காலத்துல இதை ஒரு விரத மாதமாகவே நமக்கு கடைபிடித்து காட்டிட்டாங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதங்கள்ல நாம் பிறருக்கு செய்யக்கூடிய அன்னதானத்தை அதிகமாக செய்கிற போது அது இன்னும் மேல மேல நமக்கு நிறைய நற்பலன்களை பெற்றுத்தரும். புரட்டாசி மாதத்தை பத்தி இன்னும் நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே ஒரு வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனாலதான் கிராமங்கள் தோறும் புரட்டாசி மாதத்துல பஜனை செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையையும் நம்முடைய பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. பஜனை மடங்கள் இருக்கும் அங்க. புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமையில எல்லாருமா சேர்ந்து பஜனை பண்ணுவாங்க. உங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பஜனையில கலந்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து புரட்டாசி மாதத்துல ஏதாவது ஒரு சனிக்கிழமையை தேர்வு பண்ணி அந்த நாள்ல நம்ம எல்லாருமா சேர்ந்து உட்கார்ந்து நாராயணருடைய நாமத்தையும் மகாலட்சுமியினுடைய நாமத்தையும் மனதார பாராயணம் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய இல்லத்திற்கும் எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும்.